ஆயிடுச்சு, ஐயே மறந்து போயிடுச்சேன். ஐ இருந்தா தானே பேடு பாடு எல்லாமே. இந்த ஐ பத்தி கவனம் இல்லாம போச்சு. அது எல்லாம் உருவாக்குனது இந்த ஐ தானே, அது மறந்துட்டாங்க. அதே உலகம் நினைச்சாங்க. அப்படி இல்லை, அது எல்லாமே சின்ன சின்ன இயந்திரங்களும், உருவாக்கின இயந்திரம் இங்க உட்கார்ந்து இருக்குது. இந்த இயந்திரத்தை கொஞ்சம் கவனம் கொடுத்தா, அந்த ஸ்கிரீன்லயே ஐபாடு இதுலயே பாக்குற பதிலாம், இல்ல அந்த செல்போன் ஸ்கிரீன்லயே வாழ்க்கை நடத்துற பதிலாம், கொஞ்சம் இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இதுல பிரமாதமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்க அவரு பையன் அப்பாவுக்கு மேல சம்பாதிக்கிறான், அவனு கேட்க போறானா, இது இது எதுக்கு சம்பாதனை சம்பாதனை வருதுன்னா, இது ஒண்ணு ஒரு 8-10 தலைமுறையிலேருந்து நமக்கு நம்ம நாட்டில் ரொம்ப ஏழத்தனம் வந்துடுச்சு. அதனால பிழைப்பே ரொம்ப முக்கியமானது நம்ம மனத்துல பதிச்சிருச்சு. உணவில்லாம வாழிட்டாங்க பாதி பேர் மக்கள். 8-10 தலைமுறையிலேருந்து ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்து அவரெல்லாம் எடுத்து போயிட்டாங்க. அதனால இங்க ஒன்றும் இல்லாம போச்சு. முதல் இருந்த கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்துக்கு இருந்த சக்தி, பொருளாதாரத்தின் நிலை எல்லாம் தப்பி போச்சு. ஒரு 225 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமான பொருளாதார நிலை என்ன, இந்த தேசத்துல தான் இருந்தது. அதுக்கு தான் அவர் எல்லாமே அந்த கப்பல் ஏறி இந்தியாவுக்கு போகணும், இந்தியாவுக்கு போகணும்னு என்னத்துக்கு வந்தாங்கன்னா, ரொம்ப வசதியான ஒரு நாடுன்னு. இப்போ நீங்க விசா கொடுத்தா பாதி பேர் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போயிடுவாங்க. எதுக்கு? வசதியான நாடும் தானே. அங்கேருந்து எல்லாரும் வந்தாங்கன்னா வசதியான நிலை இருந்து தானே வந்தாங்க. ஆமா, அப்படி இருந்தது. இப்போ ஒரு 8 தலைமுறை நமக்கு ரொம்ப ஏழைத்தனம் வந்துருச்சு. நம்ம என்னென்ன முறை வச்சிருந்தோமோ சமூகத்தில் அந்த வெற்றிகரமாக நடந்துக்கிறதுக்கு என்னென்ன முறை இருந்தோ அதெல்லாம் உடஞ்சு போச்சு. வெளியிலேருந்து வந்த ஆள் எல்லாம் ஓடிச்சுட்டாங்க. அவர் அவர் புரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க அவர். இதனால நமக்கு இந்த யார் 4 காசு அதிகமா சம்பாதிக்கிறானோ அவனே பெரிய ஆளு, அவனே பெரிய ஆளுன்னு நமக்கு அறிவாளியா வந்தாங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அவர் அவ்வளவு சம்பளம் வாங்குறாருல, அவர் சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் படிச்சிருக்கான் அப்படிலாம் இல்ல. அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, 5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. ஊர்ல ஊர்ல பெரிய ஆளுன்னு யாரு? பணம் இல்ல, பெரிய புத்திக்காரன் இல்ல, புத்திகரமா இருக்கிற ஆளுன்னு இல்ல, அன்பா இருக்கிற ஆளுன்னு இல்ல, தியானத்துல ஜானத்துல இருக்கிறவன் இல்ல. யார் பணக்காரனோ அவன் தான் பெரிய ஆளுன்னு ஆயிடுச்சு. என்னத்துக்குன்னா ஏழைத்தனத்துல ரொம்ப வாழட்டும். அது மட்டும் இல்லாம இப்ப நாம் உலகமே அந்த ஒரு நோக்கத்துல உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா உலகத்துல சில நாட்கள் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஐடியாலஜி, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி ஐடியாலஜி, ஏதோ ஒன்று இருந்தது. இப்போ எந்த ஐடியாலஜி கிடையாது. பணம் ஒண்ணுதான் ஐடியாலஜி. இப்ப எக்கானமி மட்டும் தான் பேசுறாங்க. இல்ல, இப்ப இவங்களை எப்படி, இவங்களுக்கு என்ன சொல்லி அவங்கள சரி பண்றது சார்? இது எப்போ நாம வெறும் எக்கானமி மட்டும் பேசுறோமோ, எக்கானமியே எல்லாத்துக்கும் முக்கியமானதுன்னு பேசுறோமோ, வேற எது நாட்டிலயோ முக்கியமானது இல்லை, வீட்டிலயோ முக்கியமானது இல்லை, வேற எந்த குவாலிட்டியும் தேவையில்லை. எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளவுதான் நிர்ணயிக்க போகுது. இது இதனால நமக்கு என்ன ஆயிடும்னு, நம்ம வாழ்க்கையில எது சூக்ஷ்மமான தன்மை இருக்காது, எல்லாமே ரொம்ப ஸ்தூலமான நிலைக்கு வந்துடும். நாம எது நம்ம வாழ்க்கையில அழகா இருக்கிற தன்மை இருக்குதோ, மென்மையா இருக்கிற தன்மை இருக்குதோ, அதெல்லாம் போயிடும். எல்லாமே விவகாரம் ஆயிடும். அந்த விவகாரம் வீதியில இருந்த வீதியில மட்டும் விவகாரம் பண்ணிக்கணும், வீட்டுக்குள்ள விவகாரம் கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம கலாச்சாரத்துல சொல்லணும். முதல்ல இருந்து இருக்குது. இப்போ அப்ப எல்லாமே ஒரு வீட்டுல அண்ணா தம்பி எல்லாம் கூட வாழ்னாலே ஒரு ஆள் திறமைக்கு அதுக்கார அனுசாரமா ஒரு ஆள் அதிகமா சம்பாதிக்குவான், கம்மி சம்பாதிக்குவான். யாரு பெரிய அண்ணனோ அவனுக்கு தான் மரியாதை. சின்னவன் அதுக்கு 10 மடங்கு சம்பாதிச்சாலும் அது இல்ல. அப்படி இப்போ என்ன ஆயிடுச்சு, பணமே நிர்ணயிக்கிறதுனால நமக்கு அந்த எல்லா சூக்ஷ்மமா இருக்கிற தன்மை எல்லாம் போயிடும். நாம் வீதியில மட்டும் விவகாரம் வச்சுக்கணும், வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்போன வீட்டுக்குள்ள விவகாரம் கொண்டு வந்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீடு வீதி மாதிரி ஆயிடும். இப்போ அதுதான் ஆகுது. இப்போ நீங்க அண்ணா தம்பி மட்டும் இல்ல, கணவன் மனைவி யார் சம்பளம் அதிகம் பாக்குறாங்க, யாருக்கு சம்பளம் அதிகம் வருதோ அவருக்கு தான் வீட்டுல அதிகாரம். புத்திக்கு அனுசாரமா அதிகாரம் கிடையாது, அன்புக்கு அனுசாரமா அதிகாரம் கிடையாது. யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவருக்கு தான் அனுசாரம். இல்ல, அதனால தெய்வ நிந்தனை, தெய்வத்தை வணங்குற விஷயங்கள் எல்லாம் மாறுபடுதுன்னு. இப்ப நம்ம வில்லிபாரதம், யார் அதிகமா பண்ண கொடுக்கறாங்களோ அவரே தான் கடவுள் கூட நேசிக்கிறாங்க. இந்த மகாபாரதத்துல கூட கிருஷ்ணன் தூது வந்த போது துரியோதனம் போய் வரவேற்க மாட்டேங்கிறான். அப்ப விதுரன் கேக்குறாரு,
கண்ணபெருமான் கேட்குறாரு, என்ன இப்படி இருக்கிறானே துரியோதனன் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, செல்வம் வந்துற்ற காலை தெய்வமும் சிறிதும் பேணார்னு ஒரு வார்த்தை இருக்குது. நிறைய பணம் வந்துட்டால் தெய்வத்தை கூட சிந்திக்கிறதுக்கான எண்ணம் வராமல் போயிடும் அப்படின்னு அந்த ரொம்ப நாளைக்கு முதல்ல சொல்லி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த வருமானங்களால் வந்து நீங்கள் சொன்ன உறவு முறைகள் தெய்வீக தன்மை எல்லாமே மாறிடுமோன்னு ஒரு அச்சம் இருக்குதுங்களே. இது வருமானத்தினாலே ஆகலை, நாம் சமூகம் உருவாக்குற செயல் நடக்கலை. சமூகம் உருவாக்குற செயல் வந்து தற்செயலில் விட்டுருக்குறோம் நாம், எப்படியோ நடக்கட்டும். இப்போ யார் இதை சரி பண்ணி கொண்டு வர்றதுங்க? இப்போ யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கலை நாம். சரி, அதனால இது முதல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க கொண்டு வரணும். அதனால தான் நாம் ரொம்ப முயற்சி பண்ணுறோம், அரசியலில் இருக்கிறவங்க ஆன்மீக கொண்டு வரணும்னு. அது விட்டுட்டு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களே அரசியல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் என்ன செஞ்சாலே, அவர் ஒரு எண்ணம் வந்தாலும், அவர் மனத்தில் ஒரு உணர்வு வந்தாலும், ஒரு செயல் செஞ்சாலும், அதனால கோடி கணக்கில் மக்களுக்கு இல்லை நன்மை வரும் இல்லை அடிப்படும். இந்த மாதிரி ஒரு சக்தி, இந்த மாதிரி ஒரு பாக்கியம் சொல்லணும். என்னதுக்குன்னா, நாம் நினைச்சது மக்களுக்கு நன்மை ஆகும்னா நல்லபடியாக தானே நினைக்கணும் நாம். பெரிய ஒரு பாக்கியம் இது. ஆனால் இது ஒரு இப்போ ஒரு சாபமாக போயிருக்குது நமக்கு. என்னதுக்குன்னா, அது ஒரு ஆன்மீகம் இல்லாத ஒரு அரசியல் நாம் வளர்த்துட்டோம். எப்போ நமக்கு சக்தி இருக்குதோ இது நன்மையா கெடுதலா சொல்லுங்க? பவர் வந்து எப்பவும் நன்மைதான், நன்மைதான். பட் கெடுதல் ஆயிடுச்சு இப்போ. என்னதுக்குன்னா, ஆன்மீகத்தோட அடிப்படை இல்லாம சக்தி வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. நம்ம கல்வி முறையவே பண்பாட்டு கல்வி முறைன்னு நம்ம சொல்லுவாங்க. ஒன்னு கல்வி முறையில கொண்டு வரணும், இன்னொன்னு அரசியல்ல கொண்டு வரணும், இன்னொன்னு இந்த எக்கனாமிக் லீடர்ஷிப் இருக்குது அவருக்குள்ள கொண்டு வரணும். பிசினஸ் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஸ்கூல்ல கொண்டு வந்தா ஒரு 25-30 வருஷத்துல நம்ம நாடு எப்போ நமக்கு பொருளாதாரத்து நன்மை வந்தா அது நாம உயிர் நன்மையா பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு என்ன ஆகும்னா, பொருளாதாரத்து நன்மை வந்தா நாம் 100 பிரச்சனை வாங்கிக்கிறோம். அந்த பணத்துல நன்மை வாங்கிக்க மாட்டோம். இப்ப பாருங்க, இந்த கடந்த தீபாவளியில ஏதோ 127 கோடி அளவுக்கு ஒரு நாள்ல, ஒரே நாள்ல இந்த போதைப் பொருள் எல்லாம் சேல் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். அதுல 27 கோடி வெறும் திருப்பூர்ல ஆயிடுச்சான். ஒரே ஊர்ல 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரே ஊர்ல 27 கோடி அளவுக்கு போதைப் பொருள் சாப்பிட்டாங்க ஒரு நாள்ல. அதுல பல பேர் வெளியூர் போயிட்டாங்களா, லெட்டினும் கூட வந்திருக்கும். தீபாவளிக்கு சொந்த ஊர் போயிட்டான், லெட்டி அது இன்னும் கொஞ்சம் கூட வந்திருக்கும். வாங்கி போயிட்டாங்களா என்னமோ. ஆமா, இது கொடுமையான ஒன்று. நமக்கு பணம் வந்தா நாம் போய் இதுல மோரில விழுந்துக்கிறோம் குடிச்சு. இப்போ டாக்டர் எல்லாம் சொல்றாங்க, இன்னொரு 6 வருஷத்துல 42% மக்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடும் தமிழ்நாட்டில். அப்படின்னா நமக்கு நன்மை வந்தா நோய் வாங்கிக்கிறோம் நாம. நாம நன்மை வாங்கிக்க மாட்டோம். பொருளாதாரத்து நன்மை வந்தா அது உயிர் நன்மையா மாத்திக்கணும்னா ஆன்மீகத்தை அடிப்படை அதுக்கு தேவை. அது நம்ம கல்வியில, நம்ம அரசியல்ல, எல்லாத்துல வரணும். இப்ப ஆன்மீகம்னா ஒரு சில பேர் இந்த ஆன்மீகம்னு அசிங்கமா பண்ணி போட்டாங்க. நான் முக்கியமா இந்த நோக்கத்துலதான் ஆன்மீகம்னா இது மனிதன் நன்மைக்கு அடிப்படையானது, இது உலகம் விட்டுட்டு ஓடி போற தன்மை இல்ல. இங்கே தானே நல்லா வாழ முடியும், இங்கே இல்ல சொர்க்கத்துக்கு போகணும்னு இங்கே நல்லா வாழி பிராக்டிஸ் பண்ணதானே அங்கே ட்ரைனிங் எடுத்தா தானே அங்கே கூட்டிட்டு போக முடியும். இல்லை அங்கே போய் கெடுத்துருவீங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி இந்த இப்ப எல்லாம் டயபெட்டிஸ் அதிகமாயிட்டதுனால இனிமே டயபெட்டிஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சாலே ஜெயிச்சிருவாருங்கிறாங்க. ஆமா, அவருக்கு என்ன ஓட்டு அதிகமா இருக்கு பாருங்க, 42% அவரே பெரிய பார்ட்டி இருக்காங்க. ஆமா, அந்த பார்ட்டி அவங்க ஓட்டு போட்டாலே அவர் ஜெயிச்சிருவாரு. நம்ம சக்கரவியாதிக்காரர் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கான ஓட்டுல கிடைச்சாலும் கிடைச்சிருக்கிறாங்க. அதே ஒரு ஜாதி ஆயிடு. ஆமா, அத்தனைக்கும் ஆசைப்படும் ஒரு சிறிய இடைவேளை தொடர்கிறது. இந்த பிதற்களுக்கு கடன் செய்தல்னு சொல்றோம் நம்ம. பல இலக்கியங்களே உண்டு, தென்புலத்தார் தெய்வம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை, தென்புலத்தார்னு. இப்போ இவங்களுக்கு இந்த அந்த மாதிரி பிதற்கடன்கள் செய்கிறத இன்னைக்கு இருக்கிற ஒரு தலைமுறைகள் வந்து அது என்ன, எப்பயோ போனவங்களுக்கு நீங்கள் செய்கிற இந்த சின்ன செயல்பாடுகளால் பயன் உண்டான்னு கேட்குறாங்க. ஒரு ஒரு தலைமுறை முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றும் இல்லை, அவரை அவர் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருக்குறீங்க சரிதான், அவருக்கு போய் நீங்கள் அந்த நாளில் இதெல்லாம் செஞ்சா எல்லாம் போய் சேர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது பின்னாடி ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இது நான் சும்மா 2 நிமிஷத்தில் சொன்ன, இதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. நாம் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நீங்கள் இப்போ இங்கே உட்காந்துருக்குறீங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ உங்கள் முன்னோர்கள் இருந்தாங்களே,
என்ன சொல்றீங்க, உங்களுக்கு கொள்ளு கொள்ளு தாத்தா இருந்தாங்களே, அவருடைய மூக்கு இப்ப உங்க முகத்துல அப்படியே உட்கார்ந்துருக்குதா இல்லையா? நிச்சயமா நிச்சயமா, கட்டாயமா. நீங்க உருவாக்கிட்டீங்களா உங்க மூக்கு? இல்ல இல்ல இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி ஒன்னு பண்ணிக்கல நீங்க, அப்படியேதான் இருக்கிறேன். அப்படியேதான் இருக்கிறீங்க. இப்ப அவனு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான், அவன் மூக்கு இங்க ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அந்த உயிருக்கு இந்த உயிருக்கு தொடர்பு இருக்குதா இல்லையா? இப்ப கூட உன்ன உடல்ல உங்க முன்னோர்களுடைய செயல்ல ஒரு கூறு இருக்குது. ரொம்ப கூறு இருக்குது. எது நான் சொல்றீங்களோ அதுக்கு ஒரே ஒரு கூறு இருக்குது. அவருக்கு 1000 கூறு இருக்குது உங்களுக்குள்ள. இந்த உடல செயல்படுறது எல்லாமே நீங்க நடத்துறீங்களா? இல்ல இல்ல. இது எதுக்கு இப்படி இருக்குதுன்னா, எதுக்கு உங்க தோல் இப்படி இருக்குதுன்னா, எதுக்கு உங்க மூக்கு இப்படி இருக்குதுன்னா, எதுக்கு உங்க உடல் இப்படி இருக்குதுன்னா, அவரெல்லாம் எப்படி எப்படி இருந்தாங்களோ அப்படித்தானே இருக்குது. இப்போ அவருக்கு எல்லாம் நம்ம வாழ்க்கையில பங்கு இருக்குதா இல்லையா? கட்டாயம் கட்டாயம். நம்ம பார்ட்னர்ஸ் தானே அவரெல்லாம். நம்ம பார்ட்னர் நம்ம நல்லா பாத்துக்கலன்னா நம்ம நல்லா வாழ்வோமா? நிச்சயமா மாட்டோம். இப்ப நீங்க சுகமா இருக்கணும்னா உங்க வீட்டுல உங்க மனைவி நல்லா பாத்துக்கணும் தானே? பாத்துக்கலன்னா உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருவாங்க. பிசினஸ் பார்ட்னர் இருந்தாலும் அப்படிதானே, நல்லா பார்த்தா தானே அவரு நீங்க சுத்தமா இருக்க முடியும். நல்லா பாத்துக்கலன்னா அவன் ஏதோ ஒண்ணு வச்சிடுவான் நமக்கு. இவன் அப்படிதான். ஓ, அவன் இல்லையே, அவன் என்ன பாத்துக்கிறதுன்னா, அவனும் தனி மனிதனா இல்லாம இருக்கலாம், அவனு பல விதமா இருக்கிறான். புது விஞ்ஞானத்தின் நோக்கத்துல இதை சொல்லணும்னா, இதுக்கு நாம் ஜெனட்டிக்ஸ் சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சிட்டோம். இந்த ஜெனட்டிக்ஸ் நாம் புரிஞ்சு இந்த நாட்டுல என்ன பண்ணோம்னா, இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்தோம். ஜெனட்டிக் சார்ட் இது வேற எங்கேயும் உலகத்துல இப்படி கிடையாதுங்க. சரி சரி. இதுக்கு குலம் கோத்திரம் எல்லாம் உருவாக்கி அப்படியே வச்சுட்டு வந்தோம். எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த ஜெனட்டிக் இதுல, அந்த ஜெனட்டிக் பேட்டர்ன்ல பெரிய மாற்றம் வராம நம்ம அப்படியே காப்பாத்து வந்தோம். இப்பதான் இந்த தலைமுறையில எல்லாம் மாறுது, மிக்ஸ் ஆகுது. இதுக்கு நாம சும்மா அந்த அளவுக்கே பண்ணிக்கல, இதுக்கு வெளியே கூட நாம அதுக்கு தேவையான ரூபங்கள் உருவாக்கணும். இப்ப குல தெய்வம்னு உருவாக்கணும். ஆமா. அது எந்த மாதிரி நோக்கத்துல உருவாக்கணும்னா, அது ஒரு விதமான சக்தி. இது இந்த மாதிரி ஒரு சக்தியோட உருவாக்கப்பட்ட உயிருக்கு மட்டும் அது செயல்படும். இப்ப அதெல்லாம் விஞ்ஞானம் போச்சு, ஏதோ ஒரு நம்பிக்கையில பண்ணிக்கிறாங்க. நம்பிக்கையை விட்டுடுங்க, இதுல ஒரு அடிப்படையான ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இப்போ நமக்கு இது ஒரு மேக்னெட்டிசம் ஒரு மாதிரி வேலை பண்ணது, எலக்ட்ரிசிட்டி என்ன ஒரு மாதிரி பண்ணது, நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒரு மாதிரி பண்ணது, இது நமக்கு தெரியும் தானே. இப்போ கிராவிட்டி என்ன இன்னொரு மாதிரி செயல்படுது. இதே மாதிரி பலவிதமான சக்தி பொருள் தன்மை தாண்டி இருக்கிற தன்மை இருக்குது. இது அடிப்படையா இப்ப நீங்க சாப்ட்வேர் சாப்ட்வேர் எல்லா இடத்துல ஆயிடுச்சு. இப்போ இது சாப்ட்வேர் தானே, உங்க முன்னோர்கள் கொடுத்த சாப்ட்வேர் தானே வேலை பண்ணிருக்குது, இயங்கிட்டு இருக்குது. அந்த சாப்ட்வேர் செயல்படுற மாதிரி ஒத்து ஒரு மாதிரி சக்தி ஒரு வெளிய ரூபத்துல உருவாக்கினாம அதுல அந்த சாப்ட்வேர்ல இருக்கிறவருக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும் தான் வேலை பண்ணுது. செக்யூரிட்டி சிஸ்டம் வேற யாரு பயன்படுத்த முடியாது, பண்ண முடியாது, முடியாது. உள்ள போக அந்த மாதிரி ஒரு கடவுள் உருவாக்குனாங்க. பாஸ்வேர்டு தெரியாது அதுல. இது கடவுள்னு நாம இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரே ஒரு கலாச்சாரத்துல தான் கடவுள் உருவாக்குற தொழில்நுட்பமே நாம் புரிஞ்சிருக்கிறோம். மித்த கலாச்சாரத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் அவர் உருவாக்குறாங்கன்னு நினைச்சாங்க. இந்த கலாச்சாரத்துல நமக்கு நல்லா தெரியும், நாம் தான் கடவுள் உருவாக்குறோம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம உருவாக்கிக்க முடியும். ரூபத்துல மட்டும் இல்ல, சக்தி நிலையில நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உருவாக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஜெனட்டிக்ஸ்க்கு நாம ஒரு விதமான ரூபம் உருவாக்கி கொடுக்கறோம். நீங்க உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க இங்க 4 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, அவர் எல்லாமே அந்த ஒரு குலம் கோத்திரத்துல அந்த ஒரு குலத்திலேயே இருந்தா, கோத்திரம் மிக்ஸ் பண்ணாம நீங்க வாழி வந்திருந்தா, அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்திருந்த அண்ணாதி காலத்துல இருந்து இப்போ இந்த குலதெய்வம் உருவாக்குனா அது உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு வேலை செய்யாதது. அத்தனைக்கும் ஆசைப்படும் ஆசைப்படும் தொடர்கிறது. கால நடையில் நாம் மறந்துவிட்ட இந்த கலாச்சாரத்தின் ஆழங்களை அர்த்தங்களை நினைவூட்டிக் கொள்கிற அற்புதமான தொடர் இது. சத்குரு, நமக்கு நிறைய இத்தியாசங்களும் புராணங்களும் இருக்கு. இதெல்லாம் நடந்த உண்மைகளா இல்ல பொழுதுபோக்கான சொன்ன கதைகளா? அப்படி இருந்தா அந்த கதைகளுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நம்ம கலாச்சாரம் அடிப்படையா ஒரு வட்டார வழக்கமா வந்த ஒரு கலாச்சாரம். எப்படி உட்கார்ந்துக்கணும், எப்படி நினைக்கணும், எப்படி சாப்பிட்டுக்கணும், எப்படி சமையல் பண்ணணும், நீங்க எப்படி சாம்பார் போடணும்னு யாரும் இதுவரைக்கும் புக் எழுதல. இப்போதான் சாம்பார் பண்றது எப்படின்னு எப்ப மறந்து போச்சோ இப்போ புக் போட்டாங்க. ஆனா இவ்வளோ வர அநாதி காலத்துல இருந்து சமையல் பண்ணி வந்தே இருக்கு.